ஆன்டிகுவா மற்றும் பார்புடா தீவுகளில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியாவின் சார்பில் மேலும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கயானாவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் செயற்கை பிராணவாயு உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆன்டிகுவா மற்றும் பார்புடாவின் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதே அளவிலான ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கரீபியன் அமைப்பில் உள்ள இருபது நாடுகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பத்தாயிரம் ஹைட்ராக்சி குளோரோகின் மாத்திரைகளும் இந்தியாவின் சார்பில் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த மருத்துவ உதவிகளை இந்திய தூதர் கே ஜே ஸ்ரீனிவாசா ஆன்டிகுவா மற்றும் பார்புடா பிரதமர் கேஸ்டன் பவனிடம் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கரீபியன் நாடுகளின் தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாடுகளுக்கு பதினான்கு மில்லியன் டாலர் அளவிலான உதவிகள் இந்தியாவின் சார்பில் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்